சோளம் வாங்கலையாம்மா? சோளம் வினோ, சோளம் வந்திருக்கு. அம்மா சோளம் கொடுத்துட்டு போங்கம்மா. சோளமா? இந்த வர இன்னும் வரான் பாரு. என்ன ஒரே பிஞ்சா இருக்கு? பிஞ்சா தான் இருக்கு. ஒரு 50 ரூபாய் அடிக்கிறது. எங்க போனுச்சுவா? சோளத்தெல்லாம் அள்ளிக்கிட்டு கூடும் பூட்டி கிடக்கு. வருங்களா? சோளத்தை எடுத்துக்கிட்டு எங்க ஓடி இருக்குங்க ரெண்டு பேரும்? ஓட்டி போட்டுக்கிட்டு சோளத்தை தள்ளி விட்டு ஆளே காணும். வீட்டுல ஒருத்தர் நீ காணும். நிறைய பின்னாடி வந்து நிறைய எடுத்துட்டு பிளான் பண்ணி ஏமாத்திட்டாளுவோ. ஏன் டி இப்படி பண்ற? என்கிட்ட கேட்டா நான் ஒண்ணு தர மாட்டேனா? உங்களை மேய்க்கிறதுக்கு நான் ஆடு மேய்ச்சிட்டு போயிடலாம். சீது, ஏண்டா என்னமோ எங்களை மேய்க்கிறதுக்கு நாலு ஆடு மேய்ச்சலான்னு சொல்லிட்டு சொன்னேன். இதை கொண்டு வந்து விட்டுருக்க நாலு ஆடு மேய்ச்சிட்டு வந்துடுறேன். நான் இவனை மேய்ச்சிக்கிறேன். ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்குன்னு நாலு ஆட்டை வாங்கிட்டு வந்துட்டியா? மேய்க்கிறேன். ஐயோ வினோ, அந்த நாளாடு என்னை கொண்டுடும் போல இருக்கிறா. அதை என்னால் மேய்க்க முடியாதுடா வேணும். அது எந்த பக்கமும் ஓடி போய்ட்டுறா வேணும். இப்போ தெரியுதா எல்லா வேலையும் ஈஸி கிடையாது. அதை செஞ்சு பார்த்தா தான் அதோட கஷ்டம் தெரியும். ஹே திவ்யா, அங்கே வர மானத்தில் ராக்கெட் போகுது. என்னது மானத்தில் ராக்கெட்டா? அது மானம் இல்லைப்பா, வானம். ஆமாம் இல்லை திவி, உங்கள் அம்மா குழம்பு கிளம்பு வச்சாலா? அம்மா குழம்புலாம் வச்சிருக்கே, கிளம்ப ஒன்று வைக்கல. கிளம்பு கிளம்பு திவி. ஆத்தாயிட்ட அப்பா சம்பளம் கிம்பளம் கொடுத்தானா நீ பாத்தியா? ஐயோ, உங்க தொல்லை தாங்காம தான் நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். அதான் சம்பளம் கிம்பளம். ராமா ராமா கிளம்பிட்டே. இந்த கிழிஞ்சு தண்ணி வச்சு நேடி பண்ணிட்டு இருக்க. என்னது கிழிஞ்ச துணியா? புதுசுடா, போற வழியில அப்படியே டைலர்ட்ட கொடுத்துட்டு தச்சிட்டு போயிடலாம். நீ இந்த மாதிரி ஆடம்பரம் பண்றதுக்கு அங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போறதுக்குள்ள ஷோவே முடிஞ்சிடடி. வந்து தொடடி. ஏய் சீக்கிரம் வாடி, கூட்டமா இருக்கும், டிக்கெட் எடுக்க முடியாது. டேய் போயிட்டே இருடா, வந்துட்டு இருக்கோம். அட கடவுளே, தியேட்டர்ல ஒரு நீ காக்கா கூட காணும், இதுல டிக்கெட் வாங்க முடியல. மூஞ்ச பரி எப்படி உட்காந்துருக்கான் அம்மாஞ்சி மாதிரி. இந்த ட்ரெஸ்ஸுக்கே உனக்கு கசகசன்னு இருக்கா? அப்போ லேடிஸ் ட்ரெஸ்லாம் போட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு? நாங்கள் படுற பாடு உனக்கு என்ன தெரியும்? அதை போட்டு பார்த்தா தான் தெரியும். போட்டு பாரு. இப்போ தெரியுதா இந்த ட்ரெஸ் எவ்வளோ கஷ்டம்னு? அப்பாம்மா இதெல்லாம் எடுத்தேம்மா. செல்லை பற்றியே ஒன்று தெரியாது, செல்லை நோண்டிட்டு போயிரு. இல்லை இதெல்லாம் எடுத்து வை. இந்த லைட்டை எப்படி ஆஃப் பண்ணுறது நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை எப்படி என்ன வேலை வாங்கிட்டு போகிறான் பாரு. சீதா சீதா, வினோத்து ஜாமான் எடுத்துருக்கான். சீதா எடுத்து வை. ஆ சரிங்க தான், நான் எடுத்து வைக்கிறேன். பேட்டு விளையாண்டுருக்கப்போ இன்னும் சின்னோண்டு ஃபுல்ல மாரி. இன்னும் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து தேசத்தை எடுத்து வைக்கிறியாடா? வாங்கிட்டு வந்து அரை மணி நேரம் ஆகுது. ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு என் தலை கட்டுறீங்களா? இப்படியே போயிட்டு இருந்தா சமைக்கிறதும் என் தலை கட்டுவீங்க. ஒழுங்கா ஓடி போயிடு, நீனே எடுத்து வச்சிருக்கேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. சீது, பழம் வாங்கிட்டு ரெண்டு நாள் ஆகுது. ஏ ஜூஸ் கீஸ் போட்டு கூடாண்டி. ஜூஸ் குடிங்க கேட்டானா? அதனால ஜூஸ் கீஸ் அண்டு. இன்னும் தம்பிக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தா 100 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லையா? உன்கிட்ட சேஞ்ச் கிஞ்சி இருக்கா?
ஏண்டி சேஞ்சு கொடுன்னு சொன்னால் கொடுக்க போகிறேன். அது என்ன சேஞ்சு கிஞ்சி? என்னடி வெறும் தோசை வச்சுட்டு போயிருக்க? சட்னி கிட்னி இருந்தா எடுத்துருவா. சீது சமைச்சிட்டே இல்லையா? பசிக்குதுரி. ரெடி பண்ணிட்டேன், எத்துவா போ. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, போய் தண்ணி எடுத்துற போ. அப்பா, அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சது நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? இவங்க வேற வந்தாங்கன்னா இத்தனை மீன் வச்சு திங்கிறாங்க, கண்ணு வச்சுட்டு போவாங்க, ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. பாவி எத்தனை மீனை வச்சுட்டு திங்கிறா பாரு. வினா இந்தா உனக்கு தான், உட்காந்துட்டே அப்படியே சாப்பிடு. பரவாயில்ல, நம்ம பிள்ளைகிட்ட தான் கொடுக்குறா. ஓடிட்டு போய் வேலையை பாரு போ. இருபத்தி நாலு மணி ஃபேன்லே தான் உட்காந்துருப்பியா? கரண்ட் பில் யார் கட்டுறது? இப்போ எதுக்கு வண்டி எடுக்கிற? கடைக்கு போகிறேன். தே இந்த இருக்க கடைக்கு உன்னால் நடந்து போயிட்டு வர முடியாதா? நடந்து போகலாம் போ. தண்ணி எவ்வளோ வேஸ்டாக போயிட்டுருக்கு, அலசிக்கிட்டு இருக்க. அலசாம ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறீங்களா? சீது இது துவைச்சு போட்டுரு. ஆ சரிடா. அவ சும்மா இருந்தாலும் இந்த புள்ள பூச்சி சும்மா இருக்காது. இருக்கு திவி, ஆத்தா ஊருக்கு போனா மறக்காத. ஆத்தா உன்னையத்தான் மறக்கிறேன். சசாப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, உன்னதான் எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுவேன். சரிடி தங்கம். எங்க அம்மாவே பிடிக்கிறேன்னு சொல்ற நீ? இருக்கும் உனக்கு தங்கம். அத்தா எத்தனை நாள் மறந்துட்டு தானே இருந்தீங்க ஊர்ல? அத்தா உன்னையத்தான் மறக்கிறேன், உன்னே நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். என்னையே நினச்சிட்டு இருந்தீங்களா? பிடிக்கவே பிடிக்காது. எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா?